வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா முருங்கக்காய் அரைச்சு விட்ட சாம்பார். இந்த சாம்பாரோட ரெசிபி வந்து எங்க மாமியார் சொன்னது, அதுபடி பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சின்ன ரெண்டு டிப்ஸ், வறுத்த அரைச்சதை குறை குறப்பாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணுங்கிறது ஒரு டிப். ரெண்டாவது, நம் குழம்பு இறக்குறப்ப ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கறி என்னென்னா, கத்திரிக்காய் ஒரு மசாலா கறி. இந்த ரெசிபி சொன்னது என் நாத்தனார் பானு, பண்ணியிருக்கேன். நீ வாங்க, நீங்களும் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லுங்கள். முருங்கக்காய் அரைச்சி விட்ட சாம்பாருக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 4 வரமிளகாய், கொஞ்சம் தேங்காய், தனியா ஒரு 2 ஸ்பூன், கடலப்பருப்பு 1 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய். முருங்கக்காய் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். துவரம்பருப்பு 1/4 கப். இதை வேக வச்சுக்கணும். புளி 1 எலுமிச்சம்பழம் சைஸு ஊற வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம். ஒரு பேனில் தனியா, கடலப்பருப்பு, கொஞ்சம் தேங்காய், எண்ணெய் விட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ சாம்பாருக்கு 1 கிண்ணத்தில் கடுகு, சீரகம், வெந்தயம் தாளிச்சிருக்கேன். அதோட 1/4 பாகம் வெந்த முருங்கைக்காயை போட்டு கொதிக்க வைக்கணும். இதோட இப்போ மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். இதோட இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கரைச்சி வச்சுருக்கிற 1 எலுமிச்சம்பழம் அளவு புளித்தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் பொடி வாசனை, புளி வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். இப்போ பருப்பு சேர்த்தாச்சு, பருத்து அரைச்ச மசாலா சாமான் சேர்த்தாச்சு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டாச்சு. 1-2 நிமிஷம் அந்த சாம்பார் கொதித்த உடனே மூடிடலாம். தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய், 2 வெங்காயம் நீட்டை வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி 1 கட்டு நறுக்கி அலம்பி வச்சுருக்கேன், 1 துண்டு இஞ்சி, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. கத்திரிக்காய் கறிக்கு 1 பேனில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதோடு சேர்த்து இந்த வெங்காயத்தை வதக்க போகிறேன். இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின பிறகு நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போடணும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி எடுத்து அதோடு சேர்த்து நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் 1-2 நிமிஷம் மூடி வச்சு வதக்குங்க. பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி இதை 3 1 நைஸாக இல்லாமல் குறை குறப்பாக மிக்சியில் வைப்பரில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். இதுதான் இந்த கத்திரிக்காய் கறிக்கு உண்டான மசாலா. இப்போ சேர்க்க போகிறோம். கத்திரிக்காய் நல்லா வெந்தாச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை போட்டு நல்லா பிரட்டிட்டு 1-2 நிமிஷம் மூடி வச்சு சிம்மில் வச்சு கறியை வேக விட்டணும். முருங்கக்காய் அரைச்சி விட்ட சாம்பார், கத்திரிக்காய் கறி ரெடி. சாப்பிட வாங்க.